ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடா எனி விளாக். நீங்கள் இதை பார்த்துட்டுருக்கு, நேற்று ஈவினிங் விளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பாவுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரையில் ஸ்லீப்பர் எடுக்கலாமான்னு சொன்னாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது நிறைய சிலிபஸ் பார்த்தாங்க. ஏற்கனவே வந்து நிறைய சிலிபஸ் வச்சுருக்காங்க, ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் நியூவாக வேறு மாடல் எடுத்து கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு ரெண்டு மூணு சிலிப்பர்ஸ் மாற்றி மாற்றி பார்த்தாங்க. ஆனால் கடைசி எடுத்துகிட்டு வந்தது என்னவோ இந்த ஸ்லீப்பர். என்ன சிஸ்டர் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் கேட்குறது புரியுது, இது டபிள்யூ பிராண்டு, வேறு எதுவும் கிடையாதுங்க. காலில் எனக்கு நிறைய பெயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாஸ்ட் ஒன் மந்தாவே பெயின் இருந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு நான் வெளில போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன்னு. கன்யூஸாக ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எம்சிஆர் பிராண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ சொல்லிட்டு சொன்னாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியானது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் சொன்னாங்க. 1450க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பரை வந்து இப்போதைக்கு நான் வந்து வீட்லேயும் போட்டுக்கிட்டே இருக்கேன். காய்கறி கட்டும் வரும்போது வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸாக இருக்கிறனால பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா, தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பசங்க நிறைய வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பொடி தோசை மட்டும் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 3 பேரிச்சம்பழம் நைட்டு தூங்கும் போது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலோட நெயில் எல்லாமே வந்து பிளாக் கலராக ஆகிடுச்சு. திடீர்னு இப்படி ஆகும் எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னு. பட் விட்டமின் டி வந்து குறைபாடாக இருக்கும், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிலில் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. விட்டமின் டி எந்த டைம் வெயிலில் கிடைக்கும் நிறையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு இதை நைட்டு வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தூங்கும்போதே இந்த 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய நெயிலில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். கூடயே வந்து பொடி தோசை பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இப்படி தான் நேற்று நைட் ஃபுல்லாக போயிட்டுருந்தது. என்னுடைய கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் ஆனதுக்கு ரீசன் என்னாலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. நெயிலெல்லாம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் சித்தா டாக்டர் பார்த்துட்டேன், அலோபதி எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்தவங்க எல்லாமே உங்களுக்கு டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் தான், மற்ற ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னாங்க. அது மட்டும் கிடையாது, கீழே காலு ரொம்ப பெயினாக இருக்கனால இப்போதைக்கு எம்சிஆர் ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். டபிள்யூ பிராண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. 1500 ரேஞ்ச் சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு காலு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பற்றி ஐடியா இருந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு விழாக்களை உங்களை சந்திக்கிறேன்.